இன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை நாங்கள் ஒருவருமே ஒருபோதும் மறக்க முடியாது. உலகத்திலே அழிக்க முடியாத பயங்கரவாத இயக்கமான விடுதலை புலி இயக்கத்தை அழித்து இன்று இந்த நாட்டுக்கே ஒரு விடுதலையை தேடித்தந்த ஒரு மாபெரும் தலைவன் தான் எங்களுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச. இதை நாங்கள் உலகத்துக்கு மட்டும் சொல்கின்றோம். இது என்ன கேவலம் என்று பாருங்கள். உலகத்திலே வெல்லப்பட முடியாத இயக்கம் என்று கூறினார்கள் விடுதலை புலி இயக்கம். அதை குறுகிய காலத்துக்குள் அடித்து நொறுக்கி வெற்றியை தந்த ஒரு மாபெரும் தலைவன் தான் மஹிந்த ராஜபக்ச. ஆகவே அவரின் பின்னால் அணி திரள வேண்டியது எங்களுடைய கடமை. மம பெரும்பாலும் போன்ற கோழைகளை நாங்கள் தலைவர் என்று அழைப்பதை விட நிச்சயமாக எமது மக்களின் பிரச்சனைகளை அடிமட்ட பிரச்சனைகளை புரிந்து கொண்டு இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று உறுதியாக இருக்கின்ற எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச போன்றவர்களை நாங்கள் தலைவர் என்று அழைப்பது மேலானது என்று முறையில்லாது. அதுதான் சொல்றான் தமிழருக்கு ஒரு தலைவர் தேசிய தலைவர் தலைவர் திருவாரூர் தான். இங்க ஒருவரும் இல்லை, ஒருவரும் புறக்கையும் இல்லை. இரண்டாண்டைக்கு ஒரு நேற்று முளைச்சி அரசியல்வாதியை கூட்டி போய் கரணியாத்துல ரெண்டு மாதம் மீட்டிங் போட்டு ஒருவன் கதைக்கிறான், எங்கள் தானி தலைவன் அண்ணன் தேசிய தலைவன் பாராளுமன்ற உறுப்பினர் இந்த இருக்கின்றார் ஒருவனை காட்டி கதைக்கிறான். சரியா நான் யோசிவேன் அங்கட அதே தலைவன் ஆயினு நாலு வரைக்கும் ஆகல இன்னும் பாராளுமன்றத்துக்கு அவன் போயேன். அதான் தலைவர் தேசிய தலைவர் தலைவர் பிரிவான் தான்.